புதுச்சேரியில் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து தனியார் தொழிற்சாலையினர் அரசுக்கு 10 லட்சம் சானிடைசர் மற்றும் முகக்கவசங்களை கவர்னரிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர் தமிழிசை, கொரோனா மருத்துவமனையில் பணிபுரிய மருத்துவர்கள், செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளதாகவும், டீ கடைகளில் மக்கள் அதிகம் கூடுவதால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது, எனவே வரும் 10ஆம் தேதி வரை அனைத்து டீ கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிகமான மருத்துவர்கள் பணியில் அமர்த்துவதற்கும் செவிலியர்கள் பணியில் அமர்த்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி ஆண்டு முடித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நோயாளிகளை சென்று பார்ப்பதில் பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவ நிபுணர்கள், யாரெல்லாம் ஓய்வு பெற்ற மருத்துவ நிபுணரிடம் நாம் உதவி கேட்டிருக்கிறோம், முழு நேரமாக வந்து உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் சில மணி நேரங்களாவது மருத்துவ படிப்பு படித்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து பணி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆக புதுவை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறோம். அவரவர்களுக்கு பொறுப்பு, சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. அவர்களை பாதுகாத்து கொண்டால் சமூகம் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் சின்ன கடையெல்லாம் திறந்திருக்கணும்னு தான் நம்ம சொன்னோம், டீ கடையும் திறந்திருக்கணும்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா டீ கடையில் அங்கேயே நின்று குடிக்கக்கூடாது, வாங்கிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தோம். ஏன்னா ஹோட்டல்லையும் அனுமதி கொடுத்துருந்தோம், டீ கடையே அனுமதி கொடுத்துருந்தோம்னா சின்ன சின்ன பொருட்கள், அதாவது எளிமையான பொருட்கள், எளியவர்கள் டீ கடையில் தான் வாங்கிட்டு போனோம். ஆனால் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வரும் தகவல் என்னென்னா, டீ கடைகள் திறந்திருந்தால் அந்த கூட்டம் கூடி அங்கே டீ குடிக்கிறார்கள், அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் டீ கடைகளை மூட வேண்டும் என்று அனுபவ ரீதியாக அவர்கள் சொன்னதனால் அது அவர்கள் மாவட்ட ஆட்சியர் எடுக்கிற முடிவு. ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொல்லியிருந்தோம். இது மக்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு கட்டுப்பாடு தளர்வு கொடுக்கும் பொழுது மக்கள் அதை பயன்படுத்தி அந்த தளர்வை சரியாக பயன்படுத்தினால் அரசாங்கத்திற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அந்த தளர்வே நோய் பரவுவதற்கு வாய்ப்பாக இருந்தால் நம்ம எதற்கு கட்டுப்பாடு கொடுக்குறோம்? நோய் பரவாமல் இருக்கணும் தான். ஆக கொடுக்கின்ற ஒரு தளர்வு நோய் பரவுவதற்கு ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இன்னும் கட்டுப்பாடு கொடுக்க வேண்டி வருகிறது. அப்படித்தான் டீ கடையை ஆட்சியர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம எந்த தடையும் சொல்லலை என்பது என்ன.